நல்ல ஒரு எல்லா நிலையிலும் நம்மை அர்ப்பணிப்பாளவராய் ஆண்டவர் நம்மை வழிநடத்திருக்கிறார். கடவுள் ஒரு நல்ல அரசராய் இருந்தார். அவர் வானத்தையும் பூமி படைத்தவர் மட்டுமல்ல, நமக்கு ஒரு நல்ல அரசர், எல்லாவற்றையும் படைத்தார். நல்லது நல்லது என்று கண்டார். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குப்பான்னு சொன்னார். கடைசியில் இதெல்லாம் யாரும் ஆண்டு கொள்றதுன்னு நினைச்சாரு. 5 நாள் எல்லாத்துக்கும் பாடுபடுறாரு. 6வது நாள் இதெல்லாம் ஆண்டு கொள்வது யார்? இந்த கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறது யார்? இந்த மைக் செட்டு ஆப்ரேட் பண்ணுறது யார்? அவனுக்கு ஒரு மைண்ட் செட்டு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் ரோபாட் வர மாதிரி அவனுக்கு மைண்டை கொடுத்தாரு. அவனை உருவாக்குவதற்கு சற்று திங்க் பண்ணி, ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி, மற்றதெல்லாம் திங்க் பண்ணவே இல்லை. இருளை பார்த்து போனார், வெளிச்சம் உண்டாக கிடவுதுனாரு. காற்று இல்லை, மரம் உண்டாக கிடவுதுனாரு. மரம் வந்தால் தண்ணி வேணும், தண்ணி வரட்டும்னாரு. இப்படி அந்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் தன்னுடைய சாயலாக மனிதனை உருவாக்கினார். தன்னுடைய சொந்த சுவாசத்தை கொடுத்து உருவாக்கினார். தன்னுடைய சாயல் எப்படி இருக்குன்னா, ஒரு பிடி கைப்பெண் மண் எடுத்து அந்த மூக்கு கண்ணு, இந்த மூக்கு இந்த இடத்த தவிர இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் எவ்வளவு நேர்த்தியாக கையை காலை ஜஸ்ட்டு மார்பகம் வயறு, எவ்வளவு அழகாக ஆண்டவர் ஒவ்வொரு செயலையும் படைத்திருக்கிறார். பார்த்து பார்த்து திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஓவியத்தை வரையும்ன, அந்த ஓவியத்தை எவ்வளோ அழகாக வரைகிறான், அப்படி அழகாக வரைஞ்சா அவனை பார்த்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்தார். கடவுள் கொடுப்பது ஒரே ஒரு கண்டிஷன், கீழ்ப்படிதல் மனிதனுக்கு வேணும். என்ன வேணும்? கீழ்ப்படிதல் மட்டும்தான் மனுஷனுக்கு இல்லை, தன்னைத்தான் தாழ்த்தி சிலுவையின் மரணம் வரைந்தும் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னைத்தான் தாழ்த்தி சிலுவையின் மரணம் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் அவற்றுக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. எப்படின்னா, அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாரு, யோவான் 11வது அதிகாரத்தில், இங்கே இருக்கிற மக்கள் விசுவாசிக்க வேண்டியா, விசுவாசிச்சா தான் நான் ஜீசஸ்னு சொல்லுவாங்க, ரட்சகர்னு சொல்லுவாங்க, மீட்பர்னு சொல்லுவாங்க, சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் லார்டுன்னு சொல்லுவாங்க, நான் காட்ஸ்னு சொல்லுவாங்க, நீ கடவுளுடைய மனிதன் சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, இருக்க மக்கள் விசுவாசிக்கணும். அப்போ மறித்து போன 4 நாள் ஆனால் லாஸ்டர் வெளியே வரணும். அவருடைய ஜபம் கடவுள் கேட்டார். ஒரு இடத்துல எலியா, அதாவது அங்கே யோவானையும் பேதுரடிகளையும் கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கு தெரியுது, ஓ இவர் எலியா, இவர் எலிசா, மறுரூபம் ஆண்டவர். அங்க இருக்கவங்க இறங்கி சொல்றாங்க, இவர் தேவனுடைய குமாரன், இவர் என்னுடைய நேச குமாரன், ஹீஸ் மை லவ்விங் சன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நேச குமாரன் ஒரு சத்தம் கேட்டுச்சு மத்தேயு 17வது அதிகாரத்துல. அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ, ஞானஸ்தானம் இறங்கி தண்ணியில உறங்கி கரையில ஏறப்ப, இவர் என்னுடைய நேசகுமாரன் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதே இயேசு கிறிஸ்து இடத்துல ஜெபம் பண்ணுறப்போ, பிதாவே என்னை மகிமைப்படுத்தும் சொல்கிறப்போ, இன்னும் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் அவருடைய ஜெபம் கேட்கப்படலை. எங்கன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் பிதாவே என்று ஜெபிக்கிறார். இது எல்லா நற்செய்தி நூல்களும் சொல்லுது. ஆனால் எதுக்கு கேட்கலனா, அவர் இந்த உலகத்திற்கு வந்ததை நோக்கம் அநேகரை மீட்கும் பொருளாக தன் சொந்த ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். பாவத்தில் வாழும் மனிதன் வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். பாவத்தில் மனிதன் இருக்கும் மனிதன் விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். வேதாகம் என்பது பாவத்தில் இருக்கும் மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்று என்பதற்காக வந்தார். ஆனால் அந்த ஆதாம் பாவத்திலிருந்து விழுந்து விட்டார். அவனை மீட்டுக் கொள்வது ஆண்டுடைய சித்தம். அப்பந்தான் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறப்ப என்னை மாதிரி ஆள் கேள்வி கேட்டாரு, நானும் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த தவறு இது எல்லாரும் மனசுலேயே வர்றது, நீங்கள் நினைக்கிறீங்களே இல்லையா, என் மனசில் வந்திருக்க பல நாட்கள் முன்னெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது நானும் இந்த தப்பு, இந்த முட்டாள் போய் இப்படி பண்ணிட்டானப்பா, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை என்ன நினச்சிக்கிட்டோம். அப்போ உடனே அந்த பிரசங்கியார் கூட ஒரு டிரைவர் கூட போகிறார், என்னை வில்லியம்ஸ் பாஸ்டர் மாதிரி ஒருத்தர், நானும் வில்லியம்ஸ் பாஸ்டரும் போகிறோம். வில்லியம்ஸ்னா இவர் தான் வில்லியம்ஸ் பாஸ்டர். இவர் சொல்கிறார், ஆமாம் தண்டார்பட்ட வில்லியம்ஸ் பாஸ்டர், என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேங்கிறார். அவர் தான் எனக்கு அந்தரங்க காரியதரிசி பிஏன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அவருக்கு நான் பிஏ, ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிஏ. என் வீட்டு சாமி அவர்கிட்ட கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு, எப்பா எல்லாத்தையும் வச்சுக்கோ, ஆனால் இந்த பெட்டியை மட்டும் திறக்காத, ஆனால் சாவி ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? பீரோ சாவி இருக்கு, ரூபா கட்டுக்கட்டு அடிக்க வச்சுருக்கு, இந்த பீரோத்தான் நகை இருக்கு, இந்த பீரோத்தான் என் வீட்டுடைய டாக்குமெண்ட்லாம் இருக்கு, இங்கே இந்த ரூமை திறந்தனா நெல் இருக்கு, இங்கே கோதுமை இருக்கு, இங்கே என்ன வேணாலும் இருக்கு, இந்த ஃபோன் இருக்கு, ஃபோன் பண்ணால் உனக்கு என்னனாலும் ஆர்டர் வரும், உனக்கு என்னனாலும் கிடைக்கும். ஒன்லி ஒன் கண்டிஷன், என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு ராத்திரி
எனக்கு தூக்கம் வரல. இவர் சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு போயிட்டாரு. நான் ரெண்டு நாள் கழிச்சு போய், இப்போ வெயில் ஏற்கனவே எரியுது, தடுப்பு தடுப்பாது, நான் வந்து போயிடுறேன், கொடைக்கானலுக்கு போயிடுறேன், நீங்கள் இரு. ஆனால் இந்த வீட்டில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஏசி போட்டுக்கலாம், ஏசி ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, சகல வசதி இருக்குது, அதாவது ஷவர் பாத் இருக்குது, வெந்நீர் இருக்குது, என்னன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் என் ரூமில். ஆனால் பெட்டியை மட்டும் தரக்கூடாது, பெட்டி சாமியும் வச்சுக்கலாம், பூட்டியிருக்கு விட்டார். அதுக்குள்ளே கிடச்சிருமான்னு தேடுறார், அங்கே உள்ளே போய் கிடைக்கிற மாதிரி இல்லை, கேட்டை திறக்கலை. எஜமான் ஆர்ன் அடித்து ஆர்ன் அடித்து இறங்கினோடனே மனுஷன் வர்றதை பார்த்துட்டு பெட்டியை திறந்துட்டேன்னார். உள்ளூர்மன் என்ன கேட்டார், அகத்தின் அழகு. அதுதான் அங்கே கடவுள் தேடி ஒரு பெங்க இல்லை ஆதாம், அங்கே இல்லை. அவன் எங்கே இருந்தான், அதான் ஆதாமே எங்கே இருக்கிறாய், வேற அறியும். அதைத்தான் நம்ம பாவம் செய்கிறப்போ, அதாவது நான் ஃப்ராக்கர்ஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்துவாங்க எங்கள் அப்பாட்ட, 10 நாளாக பேங்கில் இருக்கோம். கடைசியில் வாத்தியார் நாளைக்கு முட்டி வெளியேன்றுவார், கிரவுண்டில் ஓடணும், முட்டி போட்டுருவார், வேறு வழி இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணணும், அப்பா எப்போ பிஸியாக இருக்கிறார் பார்த்து அந்த நேரத்தில் போய் வாங்கணும். ரொம்ப டென்ஷன் ஆகி அதுதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் நமக்கு சில அடிச்சுவடிகளை நமக்கு பாங் மாதிரியான வழியை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவன் துன்பும் போது ஒரு மாதிரியை நமக்கு வைத்து சென்றுள்ளார். அவர் வேதனைப்படுறப்போ ஒரு மாடல் லைஃப். என்ன லைஃப்னா, என் தேவனே என் தேவனே ஏன் நினைக்கை விட்டீங்க. அவர் ஒரு மாடல் லைஃப், அதான் மாடல் லைஃப். உலகத்தின் பாவங்கள் சிலுவையில் அவர் மேல் கொட்டப்பட்டு விட்டன. பாவங்கள் ஒரு மனுஷனுக்கு வந்தவுடனே அவனுக்கும் பிதாவுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டுருச்சு. இளைய குமாரன் வேதத்தை விட்டு கடந்து போயிட்டார், அப்பாவிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே போயிட்டார். அப்பா கவலைப்படவே இல்லை, ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணிச்சோன்னு நினைக்கவே இல்லை. கொண்டு போனவன் செல்வத்தெல்லாம் செலவு பண்ணார், ஜாலியாக வாழ்ந்தார். ஆனால் தன்னிடம் பணம் இல்லை, பணம் இல்லைன்னா நண்பர்கள் அவரை விட்டு கடந்து போயிட்டாங்க. வேதனை, துன்பம், உணவு இல்லை, தூக்கம் இல்லை, உணவு உடை இல்லை. அப்போ தான் அவர் பிதாவை நோக்கி பார்க்கிறார், தகப்பனை நோக்கி, தகப்பனை உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்கிறப்ப தான் அவர் பிதாவரை நோக்கி பார்க்க வருகிறார். எப்படின்னா, அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய இடத்துல சொல்கிறார், நான் உன்னை விட்டு உன்னை என் மதில்கள் எப்பொழுது உனக்கு முன்பாக இருக்கிறது. ஏசாயா 52 தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுதுன்னா, என் நான் உனக்கு முன்னாலே போய் 52:12, நீங்கள் தீவிரித்து ஓடி போகிறது போய் ஓடி போகிறீர்கள், ஓடி போகிற கர்த்தர்தாமே லார்ட் இஸ் வித் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. உனக்கு முன்னால் போகிறாரு, பின்னால் வர்றார். ஜோசுவாட்ட சொல்கிறார், நான் உன்னை விட்டு கை விழுந்ததில்லை. ஜோசுவா 1:5 சொல்கிறாரு, மோசையிட சொல்கிறார், மை ப்ரெசன்ஸ் வித்யூன்னு சொல்கிறாரு. ஏசாயா 43:5 சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை கிழக்கிலிருந்து உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன் சந்ததியை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன்னு சொல்கிறாரு. இது எனக்கு கிடைக்கப்பட்ட வாக்கு தத்துவம். எதற்கு அவர் கிழக்கில் வர்றாருனா, கிழக்கில் இருக்கவன் சின்னவன், மேக்கில் இருக்கவன் பெரியவன், மேக்குடி இருக்க வீடு மூத்தவனுக்கு, கிழக்குடி இருக்க வீடு சின்னவனுக்கு. அப்பா சொத்து பிரிச்சிருப்பாரு, இந்த ஊர்ல எப்படி சொத்து பிரிச்சாங்களோ தெரியல, மேக்கூடு கிழக்குடி எங்க ஊர்ல அப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. அப்ப சின்னவன் அங்கிருந்து கொண்டு வராரு, பெரியவன் எங்கிருந்து கொண்டு வந்து ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறாரு. அதுதான் ஏசாயா 41:9-10 பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப அருமையான வார்த்தை வாசிங்க. ஏசாயா 41:9-10, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து என்ன பண்ற, எடுக்கிற ஆண்டவர். தண்ணி குடத்தை எடுத்துட்டு போறோம், பிடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வர்றோம். கடையில் போய் மளிகை கடையில் ஜாமான் வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிட்டு வர்றோம். அதே மாதிரி நம்மை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நம்ம எடுத்து அந்த எல்லைகளிலிருந்து நம்ம என்ன பண்றாரு, கால் பண்ற, கூட்டிட்டு வர, வலதுகையை பிடித்து கொண்டு என்னைக்கு என்னை அழைத்து வரும் ஆண்டவர், கூட கூட்டிட்டு வர்றவர், அழைத்து வந்து ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பிடுங்கி விட்டார்.
தாவீதுக்கு எடுத்தாரு. தாவீதை சங்கீதம் 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களை எடுத்து இதே வசனத்தை கம்பேர் பண்ணா எடுத்து வந்த ஆண்டவர் அந்த தாவீதும் தப்பு பண்ணிட்டான், தவறு பண்ணிட்டான். அந்த தாவீதும் தவறு பண்றப்போ நான் நீ இந்த பூமியில இல்லாம அற்றுப்போக பண்ண போறப்பான்னு சொல்றாரு. தப்பு பண்ணிட்டேன்னு 2 சாமுவேல் 12 அங்க நாத்தான் போய் சொல்றப்போ அவர்த்தம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த பூமியிலே இல்லாம நீ க்ளோஸ் பண்ண போறேங்கிறப்போ அவன் மனமுடைந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ ஐயோ என் பிள்ளைகளப்பா சொல்லிட்டேன், மனமருந்து மாட்டவர், மனமருந்து மாண்டவர். அதுதான் கடவுள் வந்து அந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் அவர் மேல கொட்டப்பட்ட பொழுது அவருக்கும் பிதாவுக்குள்ள பார்வை துண்டிக்கப்பட்டுச்சு. அப்ப உலகமெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பைபிள் சொல்லுது உலகமெங்கும் ஒரு கொடியதான அந்தகாரம்னா அவர் கடவுளை நோக்கி பார்க்க முடியல. எப்போ நமக்கும் கடவுளுக்கும் துண்டிக்கப்படுதுன்னா நாம் தவறு செய்யறப்போ கடவுளை நாம் பார்க்க முடியல. அதுதான் நீதிமொழிகள் 15:29 சொல்லுது, துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாய் விலகி போயிட்டார், ஆனா ஏசாயா 52:12 முன்னால போறான்னு சொல்றோம். ஜோசுவா 1:5 கூட வர்றாருன்னு சொல்றோம். ஏசாயா 43:5 ஆண்டவரில் பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 41:9 சொல்றாரு, உன்னை பூமியின் கடையாந்திரங்கள் உன்னை எடுத்து வந்து நான் உன்னை எடுத்து வந்து பயப்படாதே, ஐ எம் வித் யூ, திகையாதே, டோன்ட் வொரி சொல்றாரு. நீ ஒரி பண்ணாத, நான் உன் தேவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கேன்னு சொல்ற ஆண்டவர். ஒரு இடத்துல எப்ப நம்ம விட்டு நம்ம ஒரி எப்ப பண்றனா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம விலகி போயிட்டோம். விலகி போயிருக்கோம் மட்டும்தான் கடவுள் நமக்கு வாழ்வு கிடைக்கல. எதுக்கு என் ஜபம் கேட்கப்படல? ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஜபம் அப்ப கேட்கப்பட்டுச்சு. அவர் பூமி எங்கும் அந்தகாரம் வந்தாயிட்டு என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டார். நான் போறப்பா, போதுப்பா இந்த பாடுகள், அதுதான் ஃபைனல். ஒருவேளை நம்ம கேன்சர் வருது, கஷ்டம், வியாதி வருது, துன்பம் வருது, பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சிலர் ரொம்ப நாள் எழுந்துகிட்டே இருக்காங்க, ஒரு சிலர் பட்டுன்னு இறந்துடுறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? அதுக்கு ரொம்ப நாள் இழுத்தவங்க மகா பாவின்னு சொல்றதுக்கும் இல்லை, உடனே இறந்தவங்க ரொம்ப நீதிமானும் சொல்ல முடியாது. நிச்சயமாகவே அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர்.
அவரை நோக்கி பார்த்த முகங்கள், நம்ம என்ன பிரச்சனை, என்ன தொல்லைகள் மத்தியில தகப்பனே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, இந்த பிரச்சனை இருக்கு காரணம் என்னன்னு நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்கிறப்போ தன் பிள்ளைகளை உணர்ந்து சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிள்ளைகளை உணரும். யார், எதுக்கு எனக்கு இந்த வியாதி, எதுக்கு எனக்கு இந்த கடன் தொல்லை? அதுதான் சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை இடவாமலும் பாவியுடைய வழியை நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இருவும் போலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் கர்த்துடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கர்த்துடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா உபாகம் 28:1 சொல்லுது, நான் உங்களுக்கு இன்று விதிக்கிற கட்டளைகளை நீங்கள் கருத்தாய் கை கொள்ளுவீர்களானால் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். எசேக்கியேல் 18:9 சொல்லுது, என்னுடைய கட்டளை நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாய் இருப்பாயானால் அவன் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை சொல்லும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஏசாயா 48:17 சொல்லுது, நான் உனக்கு புரோஜனமானவர்களை உனக்கு நான் போதிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு புரோஜனமானவர்களை போதித்து நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். அன்புக்குள்ளே நமக்கு என்ன செய்யணுமோ, நமக்கு என்ன நடக்கணுமோ, நம்ம எப்படி போகணுமோ அதை நமக்கு புரோஜனமாக நமக்கு போதித்து வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். 1 Corinthians 15:2 சொல்லுது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் கை கொண்டால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம். நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதன்படி நம்ம நடக்கிறப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அதுதான் அவர்கள் அடிச்சபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தகப்பனாய் காணப்படுகிறார். நீ பாவம் செய்யாதன்னு சொல்றப்போ பாவத்தை விட்டுட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டானா கடவுள் அவனை உயர்த்து மாட்டவர். நீ உனக்கு வேதனை இருக்கிற நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுப்பான்னு சொல்றப்போ அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். என்னதான் சொல்லல அவர், நீ உனக்கு பிரச்சனை இருக்கு, தொல்லை இருக்கு, இன்னும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்ம மரித்து போகணும்னு நினைக்கிறோம், இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை பற்றி நம்ம இன்னும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்முடைய உயிரை நாம் மாய்த்து கொள்றப்போம், அதனால் நமக்கு என்ன இல்லை, நம்ம செத்து போகிறோம். அது வேற, செத்து போகிற பிறகு நம்முடைய குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு இருக்க பிரயோஜனம் இன்னைக்கு இருக்க என்னென்னா, ஒருத்தர் இறந்த உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க, இருப்பு மேலே என்கொயரி பண்ணுறாங்க, இறந்தவனுடைய பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ கேஸ் நடக்கு, இறந்தவனுக்கு ஒரு வகையான சொந்தக்காரர் வந்து இவர் தான் இவர் சாகடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் என்கொயரி இருக்குது. பட் இறந்து போன பிறகு அவருடைய மனைவிக்கு எவ்வளோ பிரச்சனை, அவர் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு அம்மா இறந்து போன பிறகு ஐயோ என் கணவர் இறந்துட்டாருங்கிற ஒரு பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. இறப்பின் மூலம் விடுதலை இல்லை, உயிரோடு இருக்கிறப்போ நம்ம கடவுள்கிட்ட தகப்பனை நீ ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே உங்களை நீ ஆசீர்வதிக்கிற தகப்பன், நிச்சயமாகவே உங்களை நீ உயர்த்தும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மனம் திரும்பினாரோ, மனம் திரும்பின மாதிரி பைபிளில் சொல்லலை, ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆடையை ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த பகுதியை விட்டு அவர் வெளியே போயிட்டாரு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. ஆனால் அது அவர் மூலம் அந்த உலகம் உண்டாயிற்று, நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய அந்த கருவில் இருந்து அநேக இந்த உலகம் உண்டாயிருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போறப்போ ஆண்டவர் நம்மையும் உங்களினையும் உயர்த்துகிற ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களை என்னோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கு, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே.
சாந்தமும் கிருபை உள்ளவர் என்று சங்கீதம் 145:8 சொல்றார். புலம்பல் 3:22 சொல்றார், நான் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்கிறார். கிரேட் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. புலம்பல் 3:22, சுத்த கிருபை என்பது ஆண்டவருடைய கிரேட் லவ். கிரேட்னா பெரிய அன்பம். அந்த தீத்து 3:5 சொல்றாய், நம்முடைய நீதி நிமித்தம் அவர் என்னை அடிச்சிக்கல, அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் என்னை பாதுகாத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம கவலைப்படுறதல்ல, நம்ம கஷ்டப்படுறதல்ல, எந்த விதத்திலும் நாம் உயர முடியாது. ஒரு பணக்கார ஒரு சகோதரி ஒரு மனத்துவத்து டாக்டர் வந்தாங்க. ஐயா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் என்னெல்லாம் விரும்புகிறனோ அது டெலி ஷாப்பில் வாங்குறேன், ஃபோன் பண்ணால் போதும் என் வீட்டுக்கு வந்துடுது, இல்லை நான் மெசேஜ் அனுப்புனா போதும் என் வீட்டுக்கு வந்துடுது, உலகத்தில் உள்ள அவ்வளோ பொருளும் என்கிட்ட வீட்டில் இருக்குது. ஒரு விளம்பரம் போட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்குது, சாரி எதிர் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, அங்கே இருக்குது, உங்கள் வீட்டில் அந்த டேபிள் இருக்கா, இன்றைக்கி வாங்கின டேபிள் உதவாமல் எல்லார் வீட்லையும் எங்கே கிடக்கு, குப்பை தொட்டியில் கிடக்கு. அழகாக ஏமாத்தினார் அவர், அவங்க வீட்டில் இருக்குது, மேலே இருக்குது, கீழே இருக்குது, அவங்க எது பக்கத்து எல்லாம் எங்க வீட்டில் இல்லை, நம்ம வீட்டில் என்ன இல்லை. 100 ரூபாய்க்கு வாங்குறத 2000 ரூபா கொடுத்து வாங்கினான் நிறைய பேர். இன்னைக்கு அது ஓரமாக கிடக்கு, ஒன்றுக்கும் உதவும் செய்யாது. அதே மாதிரி தான் அந்த அம்மா வந்து அந்த சொன்னாங்க, எல்லாமே இருக்கியா, ஆனால் அமைதி மட்டும்தான் எனக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அமைதி எனக்கு இல்லைன்னு சொல்கிறப்போ அந்த டாக்டர் சொன்னார், நாளைக்கு வாங்குமா, எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருக்குது, அது உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும், சர்வன்ட் லேடி இருக்காங்க, அது உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குன்னு சொன்னாங்க. சர்வன்ட் லேடி எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கவா, உங்கள் கவுன்சிலிங் அதாம்மா கரெக்ட், நீங்கள் நாளைக்கு வாங்கம்மா, டாக்டர் எழுந்து வேகமாக போயிட்டார். பணக்காரம்மா, ரொம்ப லக்ஸரி லேடி, ஒரு வேலைக்காரிகிட்ட போய் நான் கவுன்சிலிங் கேட்கவான்னு நினச்சது, இவங்க டாக்டர் சொல்கிறார் வந்துச்சு, வந்தோடனே வந்த அடுத்த நாளுக்கு சொல்லிச்சு, ஐயா கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் கொடுங்க, அந்த லேடி வேண்டாம், உனக்கு வேலைக்காரி வேண்டாம், நம்ம உங்களுக்கு கொடுப்பாங்கன்னுச்சு. உடனே அவர் அந்த ரூம் ஒரு ரூம்குள்ளே கூட்டு போனார். அந்த ரூம்குள்ளே அவர் அந்த அம்மா உட்காந்தது, ஒரு அம்மா வந்தாங்க, அவர் கதவை மூடிட்டு போயிட்டார். வந்த அம்மா தன்னுடைய கதையை சொல்லிச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னால் என் பிள்ளைங்க பைக்கில் போனவங்க, பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி 2 பேரும் இறந்து போனாங்க. கொஞ்ச நாள் 6 மாதம் கழித்து என் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இறந்து போனார். இதில் எனக்கு வாடகை கொடுக்க முடியல, வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை, வருமானம் இல்லை, எல்லா காசும் போயிடுச்சு, ஆக்சிடென்ட் பிள்ளைகளை பார்ப்பதில் இருக்க காசு பேங்க் பேலன்ஸ்லாம் காலியாச்சு, கொஞ்சம் நெஞ்சம் வச்சுருந்த நகைகள் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றப்போ அதுவும் காலியாச்சு, எந்தவித அடிப்படை வருமானம் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, சொந்த வீடு இல்லை, இந்த உலகத்தில் நான் வாழணுமா, வேண்டாம், நான் மறிக்க போகிறேன், நான் செத்து போகிறேன், இனிமேல் நான் சாக போகிறேன்னு துணிஞ்சவனுக்கு தூக்குமடையும் சொல்லத்தில்லையே. பஞ்சுமித்தை கடல் முழங்கால் தண்ணிடுவாங்க, எவ்வளோ தூரம் கடல் இருந்தாலும் முட்டுக்கு மேலே தண்ணி ஏறாது கடலுக்குள்ளே. இதே மாதிரி அந்த அம்மா மரணத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இது கஷ்டத்தில் இந்த வேலைக்காரமா சொல்லுது, கொஞ்சம் சாங்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் போய்கிட்டே இருக்கிறப்போ அங்கே ஒரு கேட்டு பூனையை பார்த்தேன். அந்த பூனை அந்த டிசம்பர் மாதம் குளிரில் கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது, அந்த முடியெல்லாம் ஒட்டி போச்சு, கிட்டுக்கிட்டுன்னு ஆடு, ஐயோ ஒரு பூனை குளிரில் ஆடுதேன்னு அந்த பூனையை தூக்கி என் மேலே வச்சேன். அந்த பூனை கொஞ்சம் சூடு ஏறிச்சு, கொஞ்சம் தெளிவு வந்துச்சு, ஐயோ என் சூடு பட்டுருந்த பூனை கொஞ்சம் சாக போகிற பூனைக்கு தெளிவு வந்ததுன்னு வீட்டுக்கு போனேன். திரும்ப அங்கே கடைசியாக ஒரு பாக்கெட் பால் ஃப்ரிட்ஜில் கிடந்துச்சு, அந்த பால் எடுத்து காய்ச்சேன். நல்லா இப்போ டீ கொடுத்தாங்க, நல்லா சீனி போட்டு சூப்பர் டீ கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு சூப்பராக பால் காய்ச்சேன், காய்ச்சி அந்த பூனைக்கு வச்சேன். அது குடித்தோடனே பொசு பொசுன்னு ஆயிடுச்சு. நான் தூக்கி வச்சோடனே ஒட்டி போன முடி விரிஞ்சது. என் சூடு பட்டவுடன் அந்த பாலை குடித்தோடனே ஒரு புற்றுணர்வு வந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டு நான் என்னுடைய சமையல் அறையில் போய் அந்த பால் சட்டியை கழுவுனேன். அந்த பால் குடித்த பூனை கடந்து வந்து என் காலை தடவிச்சு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி முகத்தை காட்டுச்சு. என் கால் பக்கத்தில் நின்றுச்சு. அப்போ நினச்சேன், ஒரு பூனைக்கு ஒரு சொட்டு பால் கொடுத்தோடனே இவ்வளோ அன்பாக இருக்குது, என் கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, ஜீவனை கொடுத்த கடவுள்கிட்ட நான் ஏன் அன்பாக இல்லாமல் கோபத்தில் சாக போனேன்,
நான் சாக போகலாமா, சாக போகக்கூடாது, இதே மாதிரி மரணத்தில் இருக்க எத்தனையோ மக்களுக்கு நான் அன்பு காராட்டுற மனிதனாய் பாராட்ட வேண்டும் என்று தான் எனக்கு நான் அன்பு பாராட்டப்படுறேன் அம்மா சொன்னாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவ போய் மார்க்கு 12 அதிகாரத்தில் ஐயா ஒரு பரிசுவேத பாருங்கள் வந்து நல்லவரப்பா வல்லவரப்பா இருந்தாலும் எனக்கு கட்டளையை சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறப்போ கட்டளைனு யாத்திரா 20 உபாகம் 5:6 சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான ஒரு சுருமும் உண்டாயிருக்க வேண்டாம், உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு 6 அதுக்கு முந்தினது 6 வேலை செய்யலாம், 7 ஓய்ந்திருக்கும் திருநாள், உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, கொலவு செய்யாத, கொலை செய்யாத, பச்சாரம் செய்யாத, வேசித்தனம் செய்யாத, பொய் சொல்லாத, பிறப்புள்ள இச்சிக்காதன்னு இது ஒரு 10 இந்த கற்பனைகள் ஓடும். அது மெயின் லைன் சர்ச்சில் போனீங்கன்னா அதை பாண்டா பாடுவாங்க, 1.5 அந்த பாட்டு ஓடும். டிஎல்சி சிஎஸ்சி சர்ச்சில் போனீங்கன்னா அந்த ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை கொண்டு போய் சோத்தோடு போட்டிருப்பாங்க, அது ஆங்கிலிக்கன் ட்ரெடிஷன். அங்கே வந்து அங்கி போட்டவங்க மட்டும்தான் போனோம், கட்டளைகளை பாட்டா பாடுவாங்க, பாட்டா பாடுறது ஒரு 10-15 பாடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ வந்து அவன் கேட்குறப்போ அவர் எஸ்எம்எஸ் ஆக்கிட்டார், இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ்னு எஸ்எம்எஸ் ஆக்கி, உன் காம தேவனாய கர்த்தர் இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, ஒன்லி ஒன். இதற்கு ஒப்பாக இருக்க 2 கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு வருவது போல அதுதான் அவருடைய அடிச்சுவடி. ஜீசஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட அடிச்சுவடி. இந்த பேதுருடிகள் இந்த 1 பேதுரு 2 அந்த பதிய அந்த வசனம் 3 வாசிக்கிறப்போ திங்க் பண்ணுறப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன்னை ஒருத்தர் துன்பப்படுத்துகிறான், துன்பப்படுத்துகிறப்ப நீ அவன் என்ன பண்ணக்கூடாது, பையக்கூடாது. நான் சும்மா நீ இருந்துட்டு அதை வாசிங்க, அந்த வசனம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக அந்த பேதுரடிகள் எழுதியிருக்கிறார் அந்த வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 2 அதான் இன்னைக்கு தாட்டு. நீங்கள் குற்றம் செய்வதிலிருந்து வாசிங்க, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். நம்ம சும்மா இருக்கிறப்போ ஒருத்த வந்து அடித்தாலும் இன்னொரு கன்னத்தை திரும்ப காட்டணுமா, அதுதான் ஒரு ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுற ஒரு தத்துவம் உண்டு. அடுத்து சொல்ல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. தம்முடைய அடிச்சுவடுனா அவருடைய சொந்த நடையில நம்ம நடந்து போனோம், அதுதான் அடிச்சவங்களை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களை மன்னிக்கும் ஆண்டவர். நம்மகிட்ட அந்த மன்னிப்பு இருக்கா? மன்னிப்பு நம்மகிட்ட, 2 கல்யாணம் பண்ணாங்க, லவ் பண்ணி எவ்வளவு தூரம் சொன்னாங்க இனி வேண்டாண்டான்னு, அந்த பொண்ணு அந்த பையன்ட்ட, அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்க இனி அம்மா வேண்டாண்டின்னு சொன்னாங்க. ஆனால் 2 என்ன பண்ணலை, கேட்கவே இல்லை. யோ, அவர் இல்லைன்னா எனக்கு என்ன இல்லை, இவர் என்ன சொன்னார், இவர் மணந்தால் இல்லை மரணதேவின்னு சொல்லிட்டார். சொல்லி சொல்லி பார்த்தா குடிச்சோரா போங்கடான்னு 2 விட்டுட்டாங்க. கல்யாணம் அந்த பாசிட்ட வந்தாங்க இவர்கிட்ட தான், இவர் 3 பேண்ட்ஸ் வேறு சொல்லிட்டாரு, இன்னாருடைய மகளாகிய இன்னார் இந்த திருச்சபை சேர்ந்த இன்னாருடைய மகளாகிய இன்னாருக்கும், இந்த திருச்சபை சேர்ந்த இந்த ஊர் இந்த திருச்சபை இன்னாருடைய மகளாகிய இன்னாருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, திருச்சபையா உங்களுக்கு யாராவது வேண்டானா இன்னைக்கு எடுத்து மூலம் இன்னைக்கு சொல்றவன் என்னைக்கும். 3 பேண்ட்ஸ் வாசிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னால பத்திரம் பொண்ணு மாப்பிள்ளையே வாசிட்டாரு, அப்போ ஒரு பேண்ட்ஸ் சொல்லிட்டாரு, அப்போ இப்ப சொல்ல அந்த திருச்சபை எப்பவுமே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு, என்னம்மா ஓகேவா, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கிறேன், பிடிக்கல பேச்சு பேர் நிறைய. இன்னைக்கு ஹெலன் சத்தி அம்மா இறந்துட்டாங்க, அவங்க வீட்டில் நடந்த சம்பவம், கல்யாண வீட்டில் அவங்க அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையோ சென்ட் பார்ஸில் பிடிக்கிறேன்னு நினச்சி போயிடுச்சு. கல்யாணம் தாலி எடுத்து கொடுக்கும் போது இன்றைக்கி அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவங்க வீட்டில் நடந்த சம்பவம் அது. அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்தில் பெரிய ட்ராபேக்கு இது. அதே மாதிரி நடந்துச்சு, எல்லாம் நடந்து முடிந்தது. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும், கெட்ட தாலியை கையில் கொடுத்து அந்த தாலியை கையில் பிடிச்சி அவர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தின் சம்பத்துக்கெல்லாம் உன்னை நான் கனப்படுத்துகிறேன் மேன்மைப்படுத்துகிறேன்னு ஒரு வாக்கு கொடுத்து போயிட்டாரு. அந்த அம்மா அடுத்த வாக்கு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னா, இதே மாதிரி அவர் சொன்னதெல்லாம், நிலையான அன்பு உறுதியான நம்பிக்கை வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உனக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன். அந்த அம்மா தத்துவம் கொடுத்துருப்பாங்க, அவர் சொல்வார் மேன்மைப்படுத்துவேன்னு, இவங்க கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுகிறேன்னு இந்த அம்மா வாழ்வு கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழ்ப்படியணும், இங்கே மேன்மைப்படுத்தணும், இதுதான் சட்டம். 1 மாதம் 10 போச்சு, பழைய சோறு சரி, அது என்னது, அது அந்த படம் மொழியில்
அதுக்கு இன்னொரு பழமொழி, ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துட்டு யார் பெரிய ஆளுன்னு. அதுவும் இல்லை, அதுவும் செட். ஆ சொல்லுங்க அக்கா. ஆ இதுதான் கரெக்ட், சூப்பராக அடிச்சாங்க. ப்ராக்டிக்கல் லைஃபானு எனக்கு புரியல. அவங்க பெல்லு அடிச்சுட்டு கூப்பிட்ட உடனே அதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. பாஸ்டர்ட்ட வந்தாங்க. பாஸ்டர்ட்ட வந்து என்ன கேட்டாங்க, ஐயா நீ தான் கல்யாணம் பண்ண, நாலு பேன்ஸ் வாசிருக்க, எங்கிட்ட வாங்கியிருக்க, நீ தான் பிரிக்கக்கூடாதுன்னு இருக்க, இப்போ நாங்கள் பிரிய போகிறோம், நீயே பிரிச்சிட்றான்ட்டாங்க பாஸ்டர்ட்ட. இவர் கொஞ்சம் ஜோம் பண்ணுறவர், முட்டி போட்டு, ஒரு நல்ல பாஸ்டர். அவர் ஒரே ஒரு ஏன்னா அவருக்கு சேர்க்க மட்டும்தான் ரைட்ஸு, பிரிக்க ரைட்ஸ் கிடையாது, பிரிக்க ரைட்ஸ் கிடையாது. மா தேவன் நினைத்ததை அவர் அங்கே தான் அதைத்தான் சொல்லியிருப்பாரு. அங்கே யார் இணைச்சா? அவர் இணைக்கல, அவர் அந்த ஸ்டோர்ல எடுத்து போட்டு கையில சுத்தி தேவன் இணைத்ததை மனிதன் அவர் இணைக்கிற. யார் இணைச்சா? இதை யாருக்கு முன்னாடி சொல்றார்? ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அபிஷேகம் பண்ண மண்டம் குளம் திருச்சபைக்கு முன்பாகவும் நான் இதை இவளுக்கு கட்டளை அடிக்கிறேன். பிரிக்கவருக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர் கொஞ்சம் ஜோம் பண்ணார், ஆல்டர் உள்ள ஜோம் பண்ணது ஒரு ஐடியா கொடுத்தாரு. அம்மா ஒரு மாசம் நான் நீ சொல்றதை கேள்வி, நீ ஒரு மாசம் நான் சொல்றது கேள்வி, ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியா கொடுத்தாரு. உன் கணவருக்கு என்ன பிடிக்குமோ, புரோட்டா கொத்துக்கறி பிடிக்கணும், புரோட்டா கொத்துக்கறி கூடி. உன் கணவருக்கு பாயாசம், அந்த என்ன பாயாசம், அடை பாயாசம், கேரளாவில் இருக்க அடை பாயாசம், அதே மாதிரி பிடிக்கணும், அதை செஞ்சு கொடு. உன் கணவருக்கு பச்சை சேலையும் பூ மல்லிகைப்பூ பிடிக்கணும், அதை வச்சு நல்லா தலையை விரிச்சு போட்டு வைக்கணும். எப்படியும் கணவருக்கு எப்படி போகணுமோ அதை பண்ணு. இன்னும் அவருக்கு ஒரு அந்த அம்மாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. இவனை கூப்பிட்டு, டேய் அந்த தண்டலத்திலிருந்து வரப்போ சூடாக பஜ்ஜி போட்டால் வாங்கி அதை உங்கள் அம்மாட்ட கொடுக்க, அதை பொண்டாடிட்ட கொடு, அம்மாவுக்கு தனியாக கொடு, அம்மாவும் பச்சிக்காத, ஏன்னா அம்மாட்ட கொடுக்கும் போது அவளுக்கு அங்கே சண்டை வருது. நீ அது இந்த ரெண்டு பார்சலாக வாங்கி, வாங்குறப்ப விவரமா நீ பிரிச்சிடுறா, பிரித்து வாங்கிட்டு வா. எது அதே மாதிரி பூ வாங்கிட்டோன்னா பூ வாங்கிட்டு வா, உங்க மனைவிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடு. இப்படி ரெண்டு பேருக்கும் நல்ல ஐடியா கொடுத்தாரு. தனித்தனியாக கவுன்சிலிங் ரெண்டு பேரும் செஞ்சாங்க. ரெண்டு மாதம் கழித்து பாஸ்ட்டு, ஒரு மாதம் அவங்களுக்கு வரல டைவர்ஸ்க்கு, ஒன்றால் மெதுவாக பாஸ்ட்டு போய் ஜோம் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ணிடலான்னு உள்ளே போனார். உள்ளே போய் அந்த அக்காவை கூப்பிட்டு, ஐயம்மா ஒரு மாதத்தில் டைவர்ஸ் சொன்னேன், கல்யாணத்துக்கு மூணு பேன்ஸ், மூணு வாரம், மூணு 21 நாள் இருக்கணும், இல்லை 15 நாள், 15-16 நாள் கூட கணக்கு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணோம், பிரிக்கிறதுக்கு ஒரு மாதம், நான் இப்போ உங்களை பிரிச்சிட போகிறேன்னார். அப்போ அந்த அக்கா கேட்டுச்சு, நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்டுச்சு. நீலாம் ஒரு பாஸ்ட்டு, அவனுக்கு ஏன் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் கேட்டுச்சு. எப்பண்ணா ரெண்டு பேருக்கு என்ன வந்துச்சு? லவ், அன்பு. ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்ளும் அன்பு. அதுதான் சொல்கிறாரு அந்த மார்க் 12:29 ஷார்ட் மெசேஜ். எங்கள் கேமரா பாஸ்டரை சொல்லி விட்டார், அண்ணன் 30 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வெளியவா, நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னாரு. ஷார்ட் மெசேஜ் எஸ்எம்எஸ், உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் இல்லை. அந்த அன்பு நமக்கு இல்லாதால் தான் இலங்கையில் உண்டு. அதுதான் ஒரு அம்மா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பாஸ்ட் வாசித்திருப்பீங்க. அந்த அம்மா அனுப்பியிருக்கு, மனித நேயத்தை பற்றி எழுதியிருக்கு. நாங்கள் ஒன்றாக சேர்ந்த பொழுது நீ எங்கள் மேல் குண்டு வைத்தாய், அதற்காக உனக்கு நன்றி. நாங்கள் எங்கள் இறைவனை பார்க்க வந்தோம், எங்கள் தொழுகையின் கூடத்திற்குள் வந்தோம், அப்பொழுது நீர் இந்த உலகத்தை விட்டு எங்களை அனுப்பினாய், அதற்காக நன்றி. உன்னுடைய குண்டு நல்ல அடிபட்டு நாங்கள் மரண வேதனை ஸ்ட்ரெச்சரில் பிறப்போம், எங்கள் உதடுகள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக கண்களை எடுக்கிறேன்னு என் கடவுளை பார்க்குறப்போ நீ பிரிச்ச, அதற்கு உனக்கு நன்றி. நம்ம குண்டு வச்சு உன திட்டுறோம். ஒரு அம்மா, அந்த ஆசி ஃபாதர் அம்மா அவனுக்கு நன்றி சொல்லுது. நாங்கள் ஒன்றாக இணைந்தோம், தனித்தனியாக சாகலை, நாங்கள் எல்லாம் ஒன்றா போனோம், அதுக்கு நன்றி. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அப்படி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னிச்ச கொடுத்த அடுத்த ஸ்பீடில் ஒருத்தன் கேட்குறான். தன்னை நினைத்து, தான் பாவி என்று நினைத்து, தன் அக்கிரமக்காரன் நினைத்து, எனக்கு பரதேசி வாழ்வை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, இன்று என்னோடு கூட பரதேசி வாழ்வை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். நீங்களே நான் அப்படி கொடுப்போமா? ஏ இருடா, எனக்கே வேதனையில் இருக்கேன், இதை முடிச்சுக்கிட்டு வர்றேன்டா, அப்புறம் தரேன்டா உனக்கு. ஆனால் யோபு அந்த வேதனையின் மத்தியிலும் தன் சிநேகத்திற்காக ஜெபித்தார். ரெட்டத்தினையான ஆசீர்வாதம் வந்துச்சு. யோபு 42:10 நீங்கள் நானும் அப்படிப்பட்ட அடிச்சுவடிகளில் நடந்து வந்த மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படிப்பட்ட அடிச்சுவடி நாம் பிறரை மன்னிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இந்த கிராமத்தில் இருக்கிறோம், இந்த கிராமத்தில் நாம் அப்படி மன்னிக்கிற மக்களாய் காணப்படுறப்போம், மன்னிச்சிருந்தா இந்த திருச்சபை நிரம்பி வழிஞ்சிருக்கோம். இந்தியாவில் எல்லாரும் கிறிஸ்தவனாக மாறியிருப்பான்,
இன்னைக்கு இந்தியாவில் எல்லாரும் கிறிஸ்தவனாக மாறாததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, கிறிஸ்தவன்ட்ட அன்பு இல்லை. அந்த அன்பு சொல்லப்பட்ட ஒரே இடம் கிறிஸ்தவன் தான். கடவுள் உன்னை நேசிக்கிறான்னு சொல்கிறாரு, எண்ணியோ எண்ணியோ மாதிரில சொல்கிறாரு. நீ உன் சகோதரன்ட காணா அன்பு கூறலனா, காணாத தேவன்ட்ட அப்படின்ற அன்பு கூறுவேன். ஏண்டா ஃப்ராட் பண்ணுற, ஏண்டா ஏமாத்துற. நம்ம அன்பு நம்ம தான் நன்றி தான் கிறிஸ்துவின் அடிச்சுவடி. நீங்கள் நான் அப்படிப்பட்ட அடிச்சுவடியில் உள்ள மக்களை காணப்படுகிறோமா அன்புக்குள்ளே? அந்த அன்பு, அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? அந்த அன்பு தான் அந்த அன்புக்குள்ளே. கடைசியாக நாசரேத் பகுதியில் மெர்காசிஸ்ங்கிற ஒரு வாலிப மகன் ஊழியத்துக்கு வந்தான். அவன் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படித்தான், ஹவுஸ் சர்ஜன் முடிக்கல. ஒரு ஸ்டூடெண்டாக வந்தான், 4 வருஷம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணான், ஹவுஸ் சர்ஜன் முடிக்கல. அதனால அவனை டாக்டர்னு போட முடியாது மெர்காசிஸ். உள்ளே வந்தார். உள்ளே வரப்போ அங்கே கால்ரா வியாதி, மக்கள் கால்ரா வியாதின்னா டைரியா போய்கிட்டு இருக்கு. பல்ஸ்ரீ டவுன் ஆகி மக்கள் கூட்டு கூட்டமாக செத்துக்கிட்டு இருக்கான். யார் போய் தொட போகணும்? அவனுக்கு அந்த கால்ரா வியாதி தொத்து வியாதி. இன்னைக்கு எய்ட்ஸ் மாதிரி, இன்னைக்கு எய்ட்ஸ் வியாதி மாதிரி அது மோசமான ஒரு வியாதி. அவர் அந்த பல்ஸ்ரீ டவுன் ஆனோடனே அந்த மக்களுக்கு போண்டு கிரேப் ஜூஸ் கொடுத்தாரு, சீனி கொடுத்தாரு, உப்பு கொடுத்தாரு. அதுதான் லவ், அதுதான் அன்பு. தன்னை வெறுத்து சிலுவின் மரணம் வரைந்தம், தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அந்த மெர்காசிஸ் அப்படி ஒப்பு கொடுத்தாரதான் இன்னைக்கு கிறிஸ்துவம் அங்கே வளர்ந்துச்சுங்க. 100% அந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மெர்காசிஸுடைய வாழ்வு அர்ப்பணிப்பு தான். நீங்களான அப்படிப்பட்ட ஒரு அன்பில் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கஷ்டம் வேதனையில் இருக்க மக்களுக்கு, நீங்களான பிறருக்கு கொடிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு அம்மா செத்து போனாங்க, ஒரு 10 பேர் உட்கார்ந்து எங்களை மாதிரி வெட்டிக்கு அதை பேசிட்டு இருந்தாங்க. அதில் இதே மாதிரி பாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் எல்லாத்தையுமே ஆப்போசிட் பண்ணுறவர், ஜான் என்ன மாதிரி ஆப்போசிட் பண்ணுறவர். அவர்கிட்ட கடைசியாக தாமஸ் அண்ணன் கேட்குறார், அண்ணன் நீ செத்தா எங்கே போவேன்னு. ஜான் அண்ணன் கேட்டார், அந்த செத்து போய் ஒரு அம்மா செத்த வீட்டில் நடக்கு, ஒரு அம்மா பாடி ஃப்ரிட்ஜரில் வச்சுருக்காங்களே, அந்த அம்மாட்ட போய் கேட்டு வந்துடா தம்பி எங்கே போகிறேன்னாங்க. அந்த அம்மா எங்கே இருக்காங்க? அந்த அம்மா முன்னாள் வந்து பிள்ளைங்களாம் எழுந்திருக்கேன், அம்மா போயிட்டியே போயிட்டேன்னு விடிய விடிய எழுதுருக்கு. அந்த அம்மா கண்ணே திறக்கலை. இவர் போய் கேட்டா நான் எங்க போனேன்னு சொல்ல போறாரு? சொல்ல முடியாது. இருக்கிற வரை நீ என்ன செஞ்ச அதுதான் உன் மறுவாழ்வு, அதுதான் அன்பு, அதுதான் கிறிஸ்துவின் அடிச்சுவடி. கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடி என்பது மறுமையின் வாழ்வை பற்றி பேசும் ஆண்டவர் உன்னி உன்னிடத்தில் அன்பு கூறு, உதுலப்பிடத்தில் அன்பு கூறு. அந்த அம்மா அந்த பூனைக்கு அன்பு கொண்டதால அந்த அம்மாவுடைய வாழ்வு சிறந்துச்சு. இனி நான் சமூகப்படி செய்வேன், இந்த வாழ்வு எனக்கு மரணம் ஒரு நிச்சயம் அல்ல, நான் மறிக்க மாட்டேன் என்று ஒரு உயிர் பெற்று வாழ ஆரம்பிச்சது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு மரண வேதனை துன்பங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்க நீங்கள் நானும் பிறருக்கு உதவி செய்வென்ற நம்பிக்கையோடு அர்ப்பணிச்சு பாருங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஒரு விஷயம் கூட கண்களை மூடி தகப்பன நீங்க எங்களோடு பேசிருக்கீங்க, ஒரு நிமிஷம் எழுந்துட்டு தகப்பன எங்களோடு பேசிருக்கீங்க, அதற்காக நன்றி தகப்பன. ஒரு விஷயம் கூட எங்களை ஆசிர்வதிங்க, எங்களை ஆசிர்வதிங்க, எங்களை ஆசிர்வதிங்க தகப்பனே. பார்ப்போம், ஒரு விஷயம் கூட உங்களை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய அடிச்சுவடிகளை நினைத்து பார்க்கிறோம். நீங்க சிலுவையில் மன்னித்த தகப்பனாய் மட்டுமல்ல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை தகப்பன, ஜெபிக்கிற தன்மை தகப்பன. நாங்கள் அந்த அன்புள்ள மக்களாய், எப்பொழுதும் பிரச்சனைகள் நோக்கி ஜெபிக்கிற மக்களாய் நீங்க எங்களை மாற்றித்தாங்க தகப்பன. விசேஷமா இந்த திருச்சபை மக்களை தகப்பன, இயேசு உன்னை நேசிக்கிறார் இந்த திருச்சபை மக்களை உமது கரத்துல தருகிறோம் தகப்பனே. இந்த அண்ணாவும் கிராமத்து சந்து சகோதர சங்கங்களை உமது கரத்துல தருகிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை எவ்வளோடு இருக்கட்டும், உங்களுடைய வழியிடத்தில் எவ்வளோடு இருக்கட்டும் தகப்பனே, ஆசீர்வதித்து வழியிடத்துங்க. எல்லாத்தையும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.